எந்த அளவுக்கு இஸ்லாம் சட்டம் சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதன் பாதையில நடந்து போறான், கையில கொஞ்சம் போல தண்ணி இருக்கிறது. அந்த தண்ணி இவன் வச்சு கொண்டிருக்கிறான். இந்த தண்ணிய வச்சு கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் தண்ணி கேட்கிறான், பக்கத்துல ஒரு நாயும் தண்ணீர் கேட்கிறது. மனுஷன் நாய் யாருக்கு கொடுப்போம்? எல்லாரும் சொல்லுவோம், மனுஷனுக்கு கொடுங்கப்பா, அதுதான் நல்லது. மனுஷனுக்கு தான் கொடுக்கும். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை நாம் கௌரவப்படுத்தி இருக்கிறோம், மனிதனுக்கு தான் கட்டாயம் கொடுக்கணும், அதுல டவுட்டே கிடையாது. நாய்க்கு கொடுக்க முன்னால மனுஷனுக்கு தான் கொடுக்கணும், ஆனால் மனிதனுக்கு தான் கொடுக்கணும். அவன் தொழாதவனாக இருந்தால் நாய்க்கு கொடுக்கும். கல்யாணம் முடிக்கோடும் மாதிரி விளங்குது. கல்யாணம் முடிக்கிற மாதிரி பாப்பா கிட்ட பெரிய வசதிகள் எல்லாம் இல்லைன்னு வச்சு உங்களுக்கு உதாரணமா. இப்போ மகனெல்லாம் நல்ல வசதியோடு இருக்கிறார், பாப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் முடிக்கிற மாதிரி விளங்குது. இப்போ இந்த மகன் மாறு பாப்பாவுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது வாஜிப். இப்போ மகன் மாறு தான் இதுக்கு தடையே போடுறாங்க. இந்த வயசான காலத்தில் இவருக்கு இது தேவையா? அவர் கல்யாணம் பண்ணி முடிக்க ரெடியானாலும் என்ற ஈக்கிர சல்லியலை வச்சு நான் ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொள்வோம் என்று பார்த்தாலும் தடை போடுறது யாரு? பிள்ளைகள். இந்த வயசான காலத்தில் இவருக்கு இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? அதை செய்ய வேண்டிய வாஜிப்பு புள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل وأصحاب سيدنا ومولانا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر علمة ذاتك في كل وقت وحين. ما بعد. அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் சலவாத்தும் சலாமும் சொன்னவனாக, அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தராவீஹுடைய தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு மார்க்கத்துடைய விடயங்களை தொடராக படித்து வருகிறோம். ரமலானிலே உள்ள மகத்துவங்கள், நோன்புடைய சிறப்புகள், அதேபோல் நாம் செய்யக்கூடிய அமல்களிலே இருக்கக்கூடிய பிரயோஜனங்கள், கடைசியாக ரஹமத்து என்றால் என்ன, அந்த ரஹமத்து எந்தெந்த வழிகளிலெல்லாம் நமக்கு உண்டாகும், அந்த ரஹமத்தை அல்லாஹுவிடத்தில் கேட்கும் முறை என்ன என்பவைகளை எல்லாம் நாம் கடைசியாக பார்த்தோம். இன்றைய நாளிலே நாம் உலகத்திலே நாம் அல்லாஹுவிடத்திலே வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாளை மறுமை நாளிலே நமக்கு அல்லாஹு தாலா எந்தெந்த விடயங்களிலே கேள்வி கேட்பான், நமக்கண்டு இருக்கக்கூடிய கடமையான ஃபரலான விடயங்கள் என்ன என்பதை முடிந்த அளவு இந்த 10 நிமிடத்துக்குள்ளே உங்களுடன் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நமக்கெல்லாம் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சில விடயங்களை ஃபரலாக்கி கடமையாக்கி வைத்திருக்கிறான். ஃபரலு வாஜிபு என்ற சொல்லு ஒன்றுதான், ஒரே அர்த்தம்தான். ஃபரலு என்ற சொல்லும் வாஜிபு என்ற சொல்லும் கடமை என்ற அர்த்தத்தை குறிக்கும். இந்த ஃபரலு வாஜிபு அதற்குரிய வரைவிலக்கணம் என்ன? அறிஞர்கள் சொல்லுவார்கள், மா யுசாபு அலா ஃபிஇலிஹி வ யுஆக்கபு அலா தர்கிஹி, அதை செய்தால் நன்மை கிடைக்கும், விட்டால் தண்டனை கிடைக்கும். இதுதான் ஃபரல் என்று. வாஜிபு கடமை என்றால் என்ன தெரியுமா? அது செஞ்சால் நன்மை கிடைக்கும், விட்டால் தண்டனை கிடைக்கும். சுன்னத்து என்றால் அதல்ல. சுன்னத்து என்றால் மா யுசாபு அலா ஃபிஇலிஹி வலா யுஆக்கபு அலா தர்கிஹி. சுன்னத்து என்றால் அதை செய்தால் நன்மை கொடுக்கப்படும், விட்டால் தண்டனை கொடுக்கப்பட மாட்டாள்.
அப்போ ஃபரலு வாஜிபு என்பது நாம் கடமையாக செய்ய வேண்டியது. அதை விடும் பட்சத்தில் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம்மை தண்டிப்பான் என்பதை நாம் ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அவைகள்தான் வாஜிபு ஃபரலு என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது நாம் ஃபரலு என்றால் எல்லாருமே சொல்கிறது என்ன, அஞ்சு நேரம் தொழுகிறது. அஞ்சு நேரம் தொழுகிறது தான் ஃபரலு என்று நினச்சி கொண்டு இருக்கிறார். உண்மைதான், அஞ்சு நேரம் தொழுவது என்பது ஒரு மனிதனுக்கு கட்டாய கடமையானது. அந்த கடமையை விட்டும் யாரும் தப்பிக்க முடியாது. உடம்பிலே உயிரிருக்கும் வரை ஐந்து நேர தொழுகையை ஒரு மனிதன் தொழுதே ஆக வேண்டும். ஒரு மனிதனால் நின்று தொழ முடியல, உட்கார்ந்து தொழ வேண்டும். உட்கார்ந்து தொழ முடியல, அவன் ஒருக்கணிந்து படுத்து தொழ வேண்டும். வலது பக்கம் படுக்க வேண்டும், கிபிலாவை பார்த்து இப்படி வலது பக்கம் படுக்கணும். வலது பக்கம் படுக்க முடியல, இடது பக்கம் படுத்து கிபிலாவை முன்னோக்கி தொழணும். அதுவும் முடியல, மல்லாக்கப்படுத்து தொழணும். கைகால் மட்டும்தான் அசைது, வாயும் கைகாலும் அசையுது. அப்போ வாயையும் கைகாலையும் அசைச்சு தொழணும். கைகாலும் அசையுதில்லை, வாயும் அசையுதில்லை, உள்ளம் மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ உள்ளத்தால் அல்லாவை தொழணும். இப்படி ஒரு மனிதனுக்கு உயிர் இருக்கும் வரை ஃபரலான எந்த தொழுகையையும் விட முடியாது. ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, ஐவேளை தொழுகையை நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள். தொழுகைகளை நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள், நடுத்தொழுகையையும் பேணி தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நடுத்தொழுகை எது? நடுத்தொழுகைன்னு அல்லாஹ் சொல்ல, நடுத்தொழுகை வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகை. நடுத்தொழுகை எது? அதுக்கு நிறைய அறிஞர்கள் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. சிலவங்க சுபகண்டுவாங்க, அப்படி என்றுவாங்க, இப்படி என்றுவாங்க. ஆனால் சரியான கருத்து என்ன தெரியுமா? அசருடைய தொழுகை. நல்ல சோம்பரத்தனம் வார தொழுகை. அசருடைய தொழுகை இருக்குதே, வியாபாரத்தை பண்ணிட்டு கணக்கு வழக்குகள் பார்க்குற டைமில் நிறைய பேருக்கு மிஸ் ஆகி போகிற, அங்கே போகிற இங்கே போகிற வாலிபர்கள் விளையாட்டுன்னு திரிஞ்சிருவாங்க. சில பேர் படுத்தா, தின்னுட்டு படுத்தா மகரிபுக்கு தான் கண்ணை திறக்குறது. அப்போ அந்த நடுத்தொழுகை இருக்கிறது, அது மிக முக்கியமான தொழுகை, அசருடைய தொழுகை. அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஐவேளை தொழுகைகளை நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள், இந்த நடுத்தொழுகையையும் பேணுதலாக தொழுது கொள்ளுங்கள். உலகத்தில் ஒரு மனுஷன் என்ன செஞ்சாலும் சரி, அவர் பெரிய மனுஷராம், பெரிய இபாதத்தாலியாம், வணக்கவாளியாம், பள்ளியிலே காலத்தை கழிக்கிறாராம், ஆனால் தொழுவர் இல்லையாம், அவர் எந்த பிரயோஜனமும் இல்லை வரல. இல்லை அவர் திக்கிரிலே காலத்தை கழிக்கிறாராம், நாக்கு திக்கிரி செய்யாத நேரமே இல்லையாம், அவருட தொழுகிற இல்லையா, வேஸ்ட்டு தான். ஒரு மனுஷன் அஞ்சு நேரம் தொழாட்டி அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அஸ்ஸலா தொழுகை என்றாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நீங்கள் தராவியுடைய தொழுகைக்கு இவ்வளோ எல்லாருமே வந்து அழகாக தொழுறீங்க, மாஷா அல்லா. தராவியை விட நீங்கள் கூட பார்க்கலாம் எப்போ தெரியுமா? 27க்கு. அதை விட எப்போ தெரியுமா கூட பார்க்கலாம்? பெருநாளுடைய தொழுகைக்கு. நீங்கள் பெருநாளை தொழுதும் வேறில்ல, தராவியை தொழுதும் வேறில்ல, தஹஜ்ஜத்து தொழுதும் வேறில்ல, இரவெல்லாம் நின்று தொழுதும் வேறில்ல, அஞ்சு நேரம் தொழாட்டி. அஞ்சு நேரம் தொழாமல் நீங்கள் எந்த தொழுகையை தொழுதும் பிரயோஜனம் கிடையாது. முதலாவது நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தொழுகை ஐவேளை தொழுகை. இஸ்லாத்தில் எவ்வளோ பெரிய சட்டம் இருக்குது தெரியுமா? ஃபரலான ஐவேளை தொழுகையை தொழாதவர்களுக்குரிய சட்டம் என்ன தெரியுமா? இஸ்லாமிய நாடாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மனிதன் லோஹரை தொழ ஆரம்பித்தான், லோஹருக்கு வக்தாயிருச்சு, அவன் தொழலை, அசரு வருகுது, இன்னும் அசரு அசராகிருச்சு, இன்னும் லோஹரை தொழலை, மகரிபு வரைக்கும் டைம் கொடுக்கணும். ஏன்னா ஒருவேளை பிற்படுத்தி தொழுகிறவனாக இருந்தா மகரிபு வரைக்கும் டைம் கொடுத்து பார்க்கணும். இஸ்லாமிய நாடாக இருக்கும் பட்சத்தில் லோகருடைய தொழுகைய மகரிபு சூரியன் மறையும் போது அவன் இன்னும் லோகர் தொழல்ல என்றா, மகரிபு சூரியன் மறைவதோடு அவன் கழுத்து வெட்டப்பட வேண்டும். இஸ்லாமிய நாடாக இருக்கும் பட்சத்தில் எங்கட நாட்டில் செய்யலாம்? ஏன்னா அவ்வளவு கடுமையானது தொழுகை. எந்த அளவுக்கு இஸ்லாம் சட்டம் சொல்லுது தெரியுமா? ஒரு மனிதன் பாதையில் நடந்து போகிறான், கையில் கொஞ்சம் போல தண்ணி இருக்கிறது. அந்த தண்ணி இவன் வச்சு கொண்டு இருக்கிறான். இந்த தண்ணியை வச்சு கொண்டு இருக்கும் போது ஒரு மனிதன் தண்ணி கேட்கிறான்,
பக்கத்துல ஒரு நாயும் தண்ணீர் கேட்கிறது. மனுஷன் நாய் யாருக்கு கொடுப்போம்? எல்லாரும் சொல்லுவோம், மனுஷனுக்கு கொடுங்கப்பா, அதுதான் நல்லது, மனுஷனுக்கு தான் கொடுக்கும். வலக்கது கர்ரம் நாபனி ஆதம், மனிதனை நாம் கௌரவப்படுத்தி இருக்கிறோம், மனிதனுக்கு தான் கட்டாயம் கொடுக்கணும், அதுல டவுட்டே கிடையாது. நாய்க்கு கொடுக்க முன்னால மனுஷனுக்கு தான் கொடுக்கணும், ஆனால் மனிதனுக்கு தான் கொடுக்கணும். அவன் தொழாதவனாக இருந்தால் நாய்க்கு கொடுக்கணும். அவள் ஏசிப்பட்ட விஷயம் அல்ல, சும்மா இல்ல, சும்மா கதைக்கு அல்ல. ஒவ்வொரு மனிதனும் கபரில் வைக்கப்பட்டதற்கு பின்னால முதலாவது கேட்கப்படக்கூடியது என்ன தெரியுமா? அஸ்ஸலா, தொழுதியா? அஞ்சு நேரம் தொழுதியா? ரமலான்ல மட்டும் தொழுதியா அல்ல, எப்பவும் தொழுதியா? அஞ்சு நேரம் கடமைகள் ஏதாவது மிச்சமாக இருக்கிறதா? ஃபர்லுகள் ஏதாவது மிஸ் ஆகுதா? இதைத்தான் நாம முதலாவது பார்க்க வேண்டியது. ஃபர்லான தொழுகைகள்ல எந்த சலுகையும் எந்த ஒரு காரணமும் அல்லாஹ்விடத்துல சொல்ல முடியாது. நீ புத்தியோட தானே இருந்த, அறிவோட தானே இருந்த, எனவே நீ தொழுதுதான் நான் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். ஒவ்வொரு மனிதனும் பருவ வயது அடைஞ்சதில இருந்து இப்ப நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது 40 வயதா, 50 வயதா, 60 வயதா, 30 வயதா, இதுவரை நீங்க பருவ வயது அடைஞ்சத்துல இருந்து இதுவரை ஒரு தொழுகை மிஸ் ஆகி இருந்தாலும், ஒரு ஃபர்ல மிஸ் ஆகி இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிட்டா இல்ல, அல்லாஹ் மன்னிக்காட்டி கண்டிப்பாக அந்த தொழுகையை பத்தி கபரில் கேள்வி கேட்கப்படும், கபரில் கேள்வி கேட்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப அதனால ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் இந்த தொழுகை. ஒரு நாளைக்கு நீங்க கணக்கு வச்சு பாருங்க, 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல ஒரு மனிதன் விழித்திருக்கும் நேரங்கள் 17 மணி நேரங்கள். இந்த 17 மணி நேரங்களை நீங்க கணக்கெடுத்து பாருங்க, சரியா இருக்கும், 17 மணி நேரங்கள். அந்த 17 மணி நேரங்களுக்கு அல்லாஹு தாலா 5 நேர தொழுகையை தந்து 17 ரக்காத்தை தந்திருக்கிறான். 17 ரக்காத்தும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் தவறுகள் பிழைக்கு இந்த ஒவ்வொரு ரக்காத்துகளும் சென்ற கூட்டமாக அமையும். எனவே ஒரு மனிதன் ஃபரலான தொழுகைகள்ல எந்த ஒரு சலுகையும் உலகத்தில் சொல்லிவிட முடியாது. ரமலானுடைய காலத்தில் உள்ள ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ரமலானுடைய காலத்தில் ஒரு ஃபரலை செய்யும் போது 70 ஃபரலுடைய நன்மைகள் வழங்கப்படுகிறது. எனவே நாங்க என்ன செய்யணும்? ஃபரலான கடமைகள்ல, விசேஷமாக தொழுகைகள்ல நாங்க பக்குவமாக பேணுதலாக இருந்து கொள்ளணும். நம்பர் ஒன், செலவங்க ஃபரலன்னு நினைச்சிட்டா, வாஜிபன்னு நினைச்சிட்டா, இது மட்டும்தான் வரல், தொழுகையை மட்டும் வரலா செஞ்சு கொள்றான், வேற ஒன்றுமே அவன்கிட்ட இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. ஃபரலு என்று வந்தா, வாஜிபு என்று வந்தா, தொழுகை மட்டும் வாஜிபு அல்ல. இப்ப நாங்க புடிச்சிக்க நோன்பு இருக்கிறதே, இது வாஜிபு. வசதி இருந்தா ஹஜ்ஜி செய்யறது வாஜிபு, பணம் இருந்தா ஜகாத்து கொடுக்கிறது வாஜிபு. தொழுகைக்கு எப்படி கேள்வி இருக்கிறதோ அதே மாதிரி நோன்புக்கும் கேள்வி இருக்கிறது. தொழுகைக்கு எப்படி கேள்வி இருக்கிறதோ அதே போல ஹஜ்ஜுக்கும் கேள்வி இருக்கிறது. தொழுகைக்கு எப்படி கேள்வி இருக்கிறதோ அதே போல ஜகாத்துக்கும் கேள்வி இருக்கிறது. எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டும். அதுல தவளோதானா? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, அவ்வளவுதானா? வேற ஒண்ணுமே இல்லை. இன்னும் ஃபரலான கடமைகள் இன்னும் இருக்கிறது. மனைவிக்கு ஒவ்வொரு நாளும் செலவு கொடுக்கிறது வாஜிப். அந்த கடமையை செய்யாட்டி அல்லாஹ் மன்னிச்சா, அது மன்னிச்சா முடிஞ்சு போச்சு. அப்படி இல்லாட்டி அல்லாஹ்விடத்தில் அந்த மனிதன் தண்டிக்கப்படுவான். மனைவிக்கு செலவு கொடுக்கிறதா, நஃபகா கொடுக்கிறதா, அது வாஜிபா? வாஜிப். ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள்ல உண்டு. உம்மா பாப்பா இருந்தா அவர்களை கவனிப்பது பார்ப்பது ஒரு மனிதனுக்கு வாஜிப். சலாம் சொல்றது சுன்னத்து. ஒருத்தர் சலாம் சொல்லிட்டா அவருக்கு பதில் சலாம் சொல்றது வாஜிப். வாஜிபு. ஒருத்தர் வாரார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார், சலாத்தை ஆரம்பிக்கிறது சுன்னத்து, அவருக்கு பதில் சொல்றது வாஜிபு, கடமை. ஆனா பெருசா கணக்கெடுக்கறதில்ல, அது அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா, அது அவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ உண்டல்லே, அது வாஜிப், கடமை. ஒருத்தர் சலாத்தை ஸ்டார்ட் பண்றது சுன்னத்தாக இருக்கலாம், அவருக்கு பதில சொல்வது வாஜிப். வலிமாவை கொடுக்கறது சுன்னத்து, வலிமாவுக்கு ஒருத்தரை இன்வைட் பண்றது சுன்னத், வலிமாவுக்கு கூப்பிட்டா போறது வாஜிப்.
வாஜிபா, அது என்ன புதுசாக இருக்குது? ஆ, இங்கே நாங்கள் இப்போ ஒருவருக்கும் கேள்விப்பட்ட இல்லையே, அது கேள்விப்பட நாங்கள் செய்ய வழி இல்லை. வாஜிபு கடமை இல்லை அப்படின்னா வைத்திய ஆகணுமா? அங்கே நல்லா இந்த டான்ஸ் எல்லாம் போட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்களாமே, அப்போ போகிறது வாஜிப் இல்லை. பாவமான காரியங்கள் அந்த இடத்துல நடக்குமாக இருந்தால் போகிறது வாஜிப் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நல்லா போகலாம், அந்த இடத்துக்கு தகுதியான ஆளும் தான், அந்த இடத்துல இவட கௌரவத்துக்கு எந்த குறைவும் இல்லை என்றால் வலிமாவுக்கு அழைப்பது சுன்னத், அதுக்கு போகிறது வாஜிப். அப்போ இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் ஃபர்து வாஜிப். உம்மாவை அப்பாவை பார்க்குற மாதிரி தான் உங்களோட மாமி மாமா வைஃப்ட உம்மா வாப்பா இருக்கிறாங்கல்ல, வைஃப்ட உம்மா வாப்பா இருந்து உங்கள்கிட்ட வசதி இருந்தா அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லாட்டி அவங்கள பார்க்கறதும் வாஜிப். உங்களை பார்க்கறதே பெரிய கஷ்டம். அதுக்குள்ள நான் உம்மா அப்பா உங்களோட உம்மா அப்பா பார்க்க நான் பார்க்கறது எனக்கு கொஞ்சம் சல்லியை சேர்த்து வைக்கலவா, நான் கொஞ்சம் சேர்த்து வைக்கக்கூடாதா? அல்லாஹ் ஏற்பாடு. இல்லை உன்ட்ட சல்லி இருந்தேடா, பணம் இருந்தேடா, தின்ன கொடுக்கலையா நீ, உன்ட கடமை நீ சரியாக நிறைவேற்றலையே. இல்லை இல்லை, நான் அஞ்சு நேரம் தொழுதன் ரப்பே, அஞ்சு நேரம் சரியாக தொழுதுன், அஞ்சு நேரம் தொழுகிறது மட்டும் வருது இல்லை, இதெல்லாம் வருது தான், இதெல்லாம் கடமை தான், இதெல்லாம் வாஜிபு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சில பேருக்கு கண்டுக்கவே மாட்டான், அதெல்லாம் வாஜிபா, இதெல்லாம் எங்கே வாஜிபு, யாரு சொன்ன வாஜிபு? வாஜிபு கடமை. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதை சொன்னால் சில பேர் அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லுவான். எப்படின்னு கேட்டால், ஒருத்தர் அவர்கிட்ட உம்மா மவுத்து, உதாரணமாக வச்சுக்கோங்க, வாப்பா இன்னும் நல்ல யங்காக இருக்கிறார், உம்மா மவுத்து, வாப்பாவுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் முடிக்கோடு மாதிரி விளங்குது, கல்யாணம் முடிக்கோடு மாதிரி வாப்பா கிட்டே பெரிய வசதிகள் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணமாக இப்போ மகனெல்லாம் நல்ல வசதியோடு இருக்கிறார், வாப்பாவுக்கு இன்னொரு கல்யாணம் முடிக்கோடு மாதிரி விளங்குது. இப்போ இந்த மகன் மாறு வாப்பாவுக்கு இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது வாஜிப். இப்போ மகன்மாறு தான் இதுக்கு தடையே போடுறாங்க, இந்த வயசான காலத்தில் இவருக்கு இது தேவையா? அவர் கல்யாணம் பண்ணி முடிக்க ரெடியானாலும் என்ற ஈக்கிற சல்லியலை வச்சு நான் ஒரு கல்யாணத்தை முடிச்சு கொள்வோம் என்று பார்த்தாலும் தடை போடுறது யாரு? பிள்ளைகள். இந்த வயசான காலத்தில் இவருக்கு இப்படி ஒரு கல்யாணம் தேவையா? அதை செய்ய வேண்டிய வாஜிபு புள்ளகல்ல, பிள்ளைகளுடைய வாஜிபது கடமை. இப்படி ஒன்று ரெண்டு நிறைய கடமைகள் அல்லாஹ் எங்களுக்கு வச்சிருக்கிறான். இப்ப இந்த கடமைகள் எல்லாம் நிறைவேற்றாம அல்லாஹுவை சந்திக்கும் போது, நான் அஞ்சு நேரம் தொழுதன்றப்பே, சரி அஞ்சு நேரம் தொழுத, மற்ற பரலுகள் மற்ற கடமைகள் அல்லாஹ் மன்னித்தாலே தவிர நிச்சயமாக அந்த பரலுகளிலே பிழை வரும் போதும் அல்லாஹுவிடத்தில் ஒரு மனிதன் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவேதான் ஃபரலுகளில் நாங்கள் கவனமாக இருக்கணும், ஃபரலுகளில் நாங்கள் பேணுதலாக இருக்கணும். அண்டா அஞ்சு நேர தொழுக மட்டுமல்ல, அது தாண்டி சில நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் இப்போ சொன்ன சில விஷயங்களைப் போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அவைகளை நாம் பேணி எங்களோட கடமைகளை சரிவர நாங்கள் நிறைவேற்றும் பட்சத்தில் அல்லாஹு தாலாஹு இடத்துல நாங்கள் தண்டனை அற்றவர்களாக மாறுவோம். அல்லாஹு மன்னித்தாலே தவிர இல்லாவிட்டால் நிச்சயமாக நாம் தண்டிக்கப்படுவோம். எனவே கடமைகளை நிறைவேற்றி ஃபர்துகளை நிறைவேற்றி அல்லாஹுவிடத்தில் நல்லவர்களாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. நாம் அறிந்தோ அறியாமலோ ஃபரலான கடமையான காரியங்களில் ஏதாவது பிழைகள் நடந்திருந்தால் ரஹ்மானே நம்மை மன்னித்து விடுவாயா? ரஹ்மானே யா அல்லாஹ், இபாதத்துகளிலே ஆசையும் ஆர்வத்தையும் தந்தருள்வாயா? ஃபரலான கடமைகளை விடாமல் செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் மாக்கி அருள்வாயா? ரமலானிலே நாம் செய்த அமல்களை கபூல் செய்தருள்வாயா? ரமலானிலே எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலே மிகச்சிறந்த முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தந்தருள்வாயா? வஸல்லல்லாஹு وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيده اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم اجعلنا بالإيمان كاملين ولفرائلك معدين وللصلاة حافظين وللزكاة فاعلين ولما عندك طالبين ولعفوك راجين وبالهدى متمسكين
வானில் லக்வி முஅரிதீன் வ ஃபித்துன்யா ஸாஹிதீன் வ ஃபில் ஆகிரத்தி ராகிபீன் வ பில் கலாஇ ராதீன் வ லின்அமா ஷாகிரீன் வ அலல் பலாஇ ஸாபிரீன் வ தஹத லிவாயி ஹபீபிகா வ நபியிக ஸய்யிதுனா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் கியாமத்தி லாஇதீன் வ இலல் ஹௌலி வாரிதீன் வ மின் சுந்துஸின் வ இஸ்தபரக்கின் முதலாபிஸீன் வ மின் ஹூரைன் முதஸவ்விஜீன் ومن طعام الجنة آكلين ومن لبن وعسل مصفا شاربين بأكواب وأباريك وكعس من معين مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله يا الله يا الله من الأشقياء المتردين اللهم إن لك في كل ليلة من ليالي شهر رمضان وتقاء وتلقاء وأمناء وخلصاء فاجعلنا يا إلهنا من وتقائك وتلقائك وأمنائك وخلصائك من النار والعفو عند الحساب اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين.